கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் நீங்கள் என்றென்றும் சிறப்பாக மேன்மையாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் நான் வாழ்த்துகின்றேன். உலகத்திலே தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பலவிதமான பிடிக்காத பல விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கண்ணை திறந்து உலகத்தை பாருங்கள். சில சாதகமான சூழ்நிலைகளும் பாதகமான சூழ்நிலைகளும், சாதகமானது கொஞ்சம் தான் இருக்குது, பாதகமானது நிறையா இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது உலகத்திற்கு புதிதல்ல. உலகத்திலே பல தீமையான விஷயங்கள் வந்து வந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தரமான விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். என்னென்னா, உலகத்தில் எத்தனை பேரழிவுகள் வந்தாலும், இயற்கை பேரிடர்கள் வந்தாலும், பற்றாக்குறைகள் வந்தாலும், கொள்ளை நோய்கள் பெருகினாலும், வேலையில்லாத நிலைகள் வந்தாலும், வருமானமற்ற சூழ்நிலைகள் வந்தாலும், இவர் சொல்றார் இல்லையா, ஆபக்கூக் தீர்க்கதரிசி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், இது மாதிரி எல்லாமே போனாலும் 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 இருப்பாருங்க. ஆனா அப்படி போனாலும் என்ற சூழ்நிலையில இவர் என்ன ஒரு விஷயத்தை ஆழமா பதிவு பண்றாருன்னா, என்ன இருந்தாலும் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு பாருங்க, எது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், அவன் வாழ்வில் இருக்கக்கூடிய பல நன்மைகள் தான் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு, போனாலும் போனாலும் சந்தோஷமாக இருப்பேன். எப்படிப்பா இது சாத்தியம்? அப்போ தான் ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்னென்னா, இவங்க வாழ்க்கையில் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் என் லைஃப்பில் வந்தாலும், இழந்தது எத்தனை மடங்காக இருந்தாலும், ஆண்டவர் அத்தனை மடங்கையும் திருப்பி கொடுத்து என் சந்தோஷத்தை புதுப்பிப்பார் என்ற தெய்வீக புரிதல் அவங்களுக்கு இருந்ததுனால, மந்தையிலே ஆடில்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடில்லாமல் போனாலும், அதுதான் பிசினஸ், அதுதான் சோர்ஸ், அதுதான் பணம், அதுதான் வயிற்று பழப்பு, அது போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் இழக்கிற மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பார்த்த எல்லாம் அசைற மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் பார்த்த எல்லாம் கைவிட்டு போற மாதிரி இருக்கு, ஆனால் எதுவுமே போல. ஆகவே இவர் சொல்றாரு, அதனால என் சந்தோஷம் போல. பிரசங்கி சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு வருவது போலவே நீதிமானுக்கும் வருகிறது. துன்மார்க்கனுக்கு அவங்க வீட்டில் ஒரு மரணம், துன்மார்க்கன் வீட்டில் வேலை இழப்பு, குடும்ப சண்டை, பிரச்சனை, அதே மாதிரி நீதிமானுக்கு வருதான். ஆனால் இங்கே என்ன ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னா, துன்மார்க்கன் தன் வாழ்வில் வரக்கூடிய பல விதமான வேதனையான சூழ்நிலையில் அவன் அட்ரஸ் இல்லாமல் போயிடுறான். ஆனால் நீதிமான் அவன் வாழ்வில் வரக்கூடிய எல்லா சங்கடங்கள் சவால்கள் மத்தியிலும் அவன் உறுதியாய் நிலை நிற்கின்றான். ஏன்னா அவன் கர்த்தரை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை பார்த்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. இன்னைக்கு இந்த நாளிலும் உங்கள் லைஃப்ல எப்படிப்பட்ட சூழல்களை நீங்க போயிட்டு இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி உங்கள் முகம் பார்த்து கொண்டிருக்குமேயானால் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்டப்படுகிற வெட்கப்படுகிற சூழ்நிலைகளிலேயும் பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் காண்பீர்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7:24-25 நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால்
நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 26-27 வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மணல் மேல ஒரு மனுஷன் வீடு கட்டுறான், பாறை மேலையும் ஒரு மனுஷன் வீடு கட்டுறான். கிறிஸ்துவையும் அவர் சொன்ன வார்த்தையையும் அவர் காண்பித்த தேவனையும் நம்பி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை நடத்துகின்றான். கிறிஸ்துவை நம்பாமல், அவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்காமல், அவர் காண்பித்த தேவனை அறிந்து கொள்ளாமலும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப ரெண்டு பேர் லைஃப்லயும் புயல் வருது, மழை வருது, காற்று வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. ரெண்டு பேருமே அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறாங்க, பிரச்சனைக்குள்ள போறாங்க, அழுத்தத்துக்குள்ள போறாங்க, சங்கடத்துக்குள்ள போறாங்க, வேதனைக்குள்ள போறாங்க. நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் யாரால் நன்றாயிருக்க முடியும்? சவால் விட்டு சொல்லுகிறேன், எத்தனை பேரிடர்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே, இயேசு கிறிஸ்து காண்பித்த பிதா, யார் காண்பித்த பிதா? இயேசு கிறிஸ்து காண்பித்த பிதா. மோசை காண்பித்த பிதா இல்லை, எலியா எலிசா காண்பித்த பிதா இல்லை, நியாயப்பிரமாணம் காண்பித்த பிதா இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இயேசு காண்பித்தார் அல்லவா? பிதா, தகப்பன், தேவன். அந்த தேவனை அறிந்தவர்கள் மாத்திரமே இப்போலகத்திலே நன்றாயிருப்பார்கள் என்று நான் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவே சொல்லி வைத்திருக்கிறார். புயல் வந்ததாம் வாழ்வில், போராட்டங்கள் வந்ததாம், சுனாமி பேரலைகள் வந்ததாம், கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் அவர் காண்பித்த தேவனையும் அவர் சொன்ன வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வாழ்ந்தவர்கள் என்ன புயல் காற்று வந்தாலும் அவர்கள் நன்றாயிருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள், உறுதியாயிருந்தார்கள். ஆனால் அந்த வார்த்தையை நம்பாம, அந்த வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடாதவர்கள், வேதம் சொல்லுகிறது காற்று, மழை, புயல், சுனாமிகள் வந்தவுடனே அழிந்தது. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, உலகத்தை பாருங்க, யார் நல்லா இருக்காங்கன்னு பாருங்க, யார் நல்லா இருக்க போறாங்கன்றதையும் பாருங்க. சிலர் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இந்த சுனாமி, இப்போ விசேஷமா இப்போ இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவி இருக்கு பாருங்க, பயங்கரமான தாக்கத்தை அது ஏற்படுத்திட்டு இருக்கு, தீமையான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாதிப்பிலிருந்து யாரெல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்றாங்க. இது யாரெல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள்? நல்ல பவரான ஸ்ட்ரென்த் உள்ளவங்களாம், ஆரோக்கியமானவங்களாம் காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, எத்தனையோ வாலிப வயசுள்ள மருத்துவர்கள், வாலிப வயசுள்ள மேல் ஃபீமேல் நர்ஸ் மருத்துவர்கள், மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வியாதி, நோய் தொற்று, எதிர்ப்பின் சூழ்நிலைகளில் ரொம்ப வசதி படைச்சவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க, காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. கிடையாதுங்க. எத்தனை பெரிய 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 நாட்டை ஆளும் தலைவர்கள், நாட்டை ஆளக்கூடிய மனிதர்கள், பணம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், செல்வ வளமுள்ள நாட்டில் வாழக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு இந்த நோய் தொற்று நிமித்தம் பாதிப்படைந்திருக்கிறார்கள். சில பேர் சொல்றாங்க, கிறிஸ்தவங்கள்லாம் பாதுகாக்கப்படுறாங்க. கிறிஸ்தவங்கள்லாம் பாதுகாக்கப்படுறாங்களா? லிஸ்ட் எடுத்து பாருங்க, எந்த தேசத்தில் அதிகமாக இந்த நோய் தொற்று வந்திருக்குன்னா கிறிஸ்தவ நாட்டில் தான் வந்திருக்கு. பெரிய பெரிய தேசங்கள் கிறிஸ்தவ நாட்டில் தாங்க இந்த நோய் கிருமி அதிகமாக வந்திருக்கு.
இன்னொரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறேன். இந்த நோய் தொற்றில் நிறைய மரிச்சவங்களே கிறிஸ்தவர்கள். அப்போ இப்பதானே நீங்க சொன்னீங்க கிறிஸ்துவையும் அவர் வார்த்தையும். நீங்க நான் சொன்னது கிறிஸ்தவ மதத்தை அல்ல, நான் சொன்னது கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்தவ மதத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றுகிறவர்கள் அல்ல. நீங்களும் நானும் கிறிஸ்துவை மட்டுமே, அவர் சொன்ன வார்த்தையை மட்டுமே, அவர் காண்பித்த பிதாவாகிய தேவனை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் மாத்திரமே நன்றாயிருப்பார்கள். கண்ணை இருட்டு பாருங்க, உலகமெங்கிலும் பாருங்க, யார் நன்றாயிருப்பார்கள், எவர்கள் வெற்றி பெறுவார்கள், எவர்கள் செழிப்படையவார்கள், எவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், எவர்கள் வெற்றிகரமாய் வாழ்வார்கள். வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் மாத்திரமே நன்றாயிருப்பார்கள் என்பதை சவால் விட்டு நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருப்பதாக, இந்த வார்த்தை உங்கள் நாவில் இருப்பதாக நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மரணமும் ஜீவனும் நீங்கள் பேசுகிற வார்த்தையின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே உங்களை வெல்ல வைக்கும். இன்னொன்று, நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்விலே கொள்ள வைக்கும். வெல்வதும் கொள்வதும் வார்த்தையின் மூலமாகவே என்ற புரிதல் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆக இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். என்ன பேரிடர்கள் வந்தாலும், புயல் பூசல்கள் வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், கிறிஸ்துவையும் அவர் சொன்ன வார்த்தையையும் அவர் காண்பித்த பிதாவையும் அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், விசுவாசித்தவர்கள், அதில் உறுதியான அஸ்திபாரம் போட்டவர்கள் மாத்திரமே அசையாமல் உறுதியாயிருப்பார்களே அல்லாமல், வேறு யாராலேயோ உலகத்தில் வரக்கூடிய சீற்றங்களுக்கும் பேரிடர்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தீமைகளுக்கும் தாக்கு கொடுக்க முடியாது. அப்போ வார்த்தை நம்புவோம், கிறிஸ்துவை நம்புவோம், அவர் காண்பித்த தேவனை புரிந்து கொள்வோம். இந்த பூ உலகத்தில் எந்த பேரிடர்கள் வந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, பேருக்கு பேரை மாற்றிக்கிட்டாங்கன்ற கிறிஸ்தவர்களும் அல்ல, கிறிஸ்துவோடு ஆழ்ந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டவர்கள், தேவனுடைய தெய்வீக அன்பின் தொடர்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எழுத்தின்படி மாத்திரம் அல்ல, ஆவின்படியே கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே அவருடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரிந்தால், இந்த காலகட்டம் அல்ல, எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கலங்க தேவையில்லை, நீங்கள் பயப்படுந்து சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா உங்கள் முகம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவே இல்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட சென்று பாடுவோமே. உமது உங்க முகத்தை நோக்கி பார்த்தவங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த பேரிடர்லையும் வைக்கப்படுவதில்லை. உமது திருநாமம் சேர்ந்து சொல்லலாமா, எங்களின் வெள்ள நீரே, இளையோரின் நம்பிக்கை நீரே, எங்களின் பெலன் நீரே, இளையோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து
உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நீரே உமது முகம் நோக்கி சொல்லுங்க, நாங்க வெக்கப்பட்டு போவதில்லை. அவருடைய நாமத்தை நாங்க அறிஞ்சிருக்கோம், அவருடைய வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம், வார்த்தையின் மேல் நாங்க கட்டப்பட்டிருக்கோம், கைவிடவே படுவதில்லை. நாங்க நம்பினோரை நீர் பரப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் பரப்பதில்லை, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. கர்த்தரை நம்புங்கள், அவர் வார்த்தையை நம்புங்கள், அவர் காண்பித்த பிதாவை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பூவிலே வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்து கொடுத்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7:24 வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க உதவிகள் செய்தீரே. மணல் மேல் கட்டப்பட்டவர், கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவர் என்ற வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம். உலகத்தில் எத்தனை சீற்றங்கள், கொந்தளிப்புகள், பேரழிவுகள், எப்படிப்பட்ட கொள்ளை நோய் பரவல்கள், எப்படிப்பட்ட பொல்லாப்புகள் இருந்தாலும் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் மேல் அது வரக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் விழுந்து போவதில்லை, அவர்கள் தாழ்ந்து போவதில்லை, அவர்கள் அழிந்து போவதில்லை. காரணம், அவர்கள் வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம். மெய்யாகவே இன்றைக்கு வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறபடியினால் பதறாமல், பயப்படாமல், தைரியத்தோடு நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நல்ல புரிதலோடு வார்த்தை பெற்ற தேவ மக்களாக, வார்த்தை கொண்டு வாழ்விலை ஜெயம் கொள்ளுகிறவரை வாழ்ந்திருக்க வேண்டும் என இந்த வார்த்தையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவற்றகத்திலே கர்த்தர் ஆசீர்வதியும் நல்ல நாமத்திற்கு மைமரப்பண்டும். சகல மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் துதிகளும் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். தொடர்ந்து முடிய பிள்ளைகள் காக்கப்படுகிற கிருபிகளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.